حي على الفلاح. ஒரு தனிப்பட்ட மனிதரை, ஒரு தனிப்பட்ட ஆலிமை அல்லது ஒரு தனிப்பட்ட ஜமாஅத்தை, ஒரு தனிப்பட்ட குழுவை மார்க் அடிப்படையில் சார்ந்திருப்பது. எங்க ஜமாஅத் என்ன ஃபத்வா கொடுக்குதோ அதுதான் என்னுடைய ஃபத்வா, அல்லது என் ஷேக் என்ன ஃபத்வா கொடுக்குறாரோ அதுதான் எனக்கு ஃபத்வா. எங்க ஷேக், நான் படிக்கக்கூடிய ஷேக் அல்லது நான் பார்க்கக்கூடிய ஷேக் என்ன சொல்றாங்களோ அதுதான் சரி, மற்ற எல்லாரும் தவறு என்ற நிலைப்பாட்டிற்கு சென்றால் வழிகேட்டின் முதல் அடையாளம் அதுதான். கரிஞர்கள் சொல்கிறார்கள், அபு ஹனீஃபா, மாலிக், அஹ்மத் பின் ஹம்பல், நான்கு பேரும் மார்க்க அறிஞர்கள் தான். யார் ஒருவர் எனக்கு ஷாஃபி ரஹிமஹுல்லா சொன்ன ஃபத்வா போதும் என்று முடிவெடுக்கிறாரோ, எனக்கு அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா சொன்ன ஃபத்வா போதும், அது என்ன என்றெல்லாம் பார்க்க மாட்டேன், அவர்கள் கூறினால் ஏற்றுக்கொள்வேன் என்ற நிலைப்பாட்டை யார் எடுத்துக்கொண்டு செல்கிறார்களோ, யாரை எடுத்துக்கொண்டு சென்றாலும், எப்படி ஹாரிஜியாக்கள் உஸ்மான் அவர்களையும் அலி அவர்களையும் புறக்கணித்து வேறொருவரை தனிப்பட்டு சார்ந்து சென்றார்களோ, எப்படி ஷியாக்கள் அலி ரதியல்லாஹும் அவர்களை மட்டும் எடுத்துக்கொண்டு ஒட்டுமொத்த சஹாபாக்களையும் புறக்கணித்தார்களோ, அந்த வழியில் இவரும் செல்ல தயாராகிவிட்டார் என்று அர்த்தமாகிவிட்டது. ஒரு தனிப்பட்ட ஆலிமை சார்ந்திருக்க கூடாது. ஏன்? இந்த கருத்து வேறுபாடுகளின் சட்டங்கள் எல்லாம் அவருக்கும் பொருந்தும். அவரும் மறந்திருக்கலாம், அவருக்கும் அந்த ஹதீஸ் சென்றடையாமல் இருக்கலாம், அவரும் அந்த கல்வியை அறியாமல் இருக்கலாம், எல்லோரும் அந்த தன்மையில் இருப்பவர்கள் தான். அதனால் ஒரு மனிதரை முடிவு செய்யும் பொழுது, ஒரு ஃபத்வாவை முடிவு செய்யும் பொழுது, வார்த்தையை பதிவு செய்யுங்கள், அந்த மனிதரை வைத்து சத்தியம் முடிவெடுக்கப்படாது. அந்த மனிதரை வைத்து சத்தியம் முடிவெடுக்கப்படாது. சத்தியத்தை கொண்டுதான் அந்த மனிதரை முடிவெடுக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கங்க, அரபியில் அழகான வார்த்தை, தமிழ்ல சொல்ற சத்தியத்தை ஒரு மனிதரை கொண்டு, ஒரு குர்ஆன் ஹதீஸுடைய தெளிவான ஆதாரம், ஒரு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனிதரை கொண்டு சத்தியம் சரி என்று முடிவெடுக்க கூடாது.